டு அனிபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டெடிபா ஸ்டிக்கர்ஸை வச்சு ஸ்டேஷ்னரி கிட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நானே ரெடி பண்ண ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ். இதை எப்படி ரெடி பண்றதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த டெடிபா ஸ்டிக்கர்ஸை வச்சு ஸ்டேஷ்னரி கிட் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மினி நோட் புக் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து A4 ஷீட் தேவை. இப்போ கொஞ்சம் கேப் விட்டு 9 to 9 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நோட்டை வைக்கிறதுக்கு திக்கான ஷீட் இல்லைனா இன்விடேஷன் கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதை பின் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இதை பின் பண்ணிட்டேன். நம்ம நோட்புக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த கார்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் கலர் ஷீட் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எனக்கு பிடிச்ச டெடி பேர் ஸ்டிக்கர்ஸ் அங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட மினி நோட்புக் ரெடி. இதை வந்து நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட்டை ட்ராயிங் பண்ண இன்சர்ட்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நோட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கேல் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம திக்கான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு என்கிட்ட பிங்க் கலர் ஷீட் இருந்தது, அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் இருக்கும்ல அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்கேல் ரெடி. இதில் நம்ம வந்து ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்கேல் ரெடி ஆகிடுச்சு, க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம லேபிள் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு A4 ஷீட்டை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேபிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம லேபிளில் இருக்க மாதிரி கிளாஸ் நேம் செக்ஷன்லாம் எழுதிக்கோங்க. நான் வந்து லேபிள் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து நேம் செக்ஷன் ஸ்கூல் மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம லேபிள் ரெடி ஆயிடுச்சு. பென்சிலுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பென்சில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எரேசர் பார்க்க போகிறோம். எரேசருக்கு மேலே இந்த மாதிரி கலர் ஷீட் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எரேசர் மேலேயும் டெடி பியர் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ப்னர் எடுத்துகிட்டு அது மேலேயும் கலர் பேப்பர் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை மேலே டெடி பேர் ஸ்டிக்கர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ப்னரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஷ்னரி கிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கோம். பாய் பாய். Thank you for watching.